வெல்கம் டு அவர் சேனல். இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 6-12 வகுப்பு மாணவர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் இந்த மாதிரி முதல் பருவ தேர்வு நடத்தப்படும் என்று பள்ளி கல்வித்துறை ரீசெண்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, மீடியா சேனல்ஸில் இன்றைக்கி போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. முதல் பருவ தேர்வு பள்ளி கல்வித்துறை உத்தரவு. 6 முதல் 12 வகுப்பு வரை போயுள்ள மாணவர்களுக்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரையிலும், 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆகஸ்ட் 4ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரையிலும் இந்த முதலடை பருவ தேர்வு நடத்தப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. தந்தியுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆகஸ்ட் 4ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா அழகு தேர்வுகள் நடத்தப்படுது அப்படின்னு. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான தேர்வுக்கால அட்டவணையை வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்தோட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. முதற்கட்டமாக வந்து சென்னை மாவட்டத்தில் வெளியிட்டிருக்காங்க. அடுத்தடுத்த மாவட்டங்களில் மாணவர்களுக்கான முதலடை பருவ தேர்வு தொடர்பான தேர்வுக்கால அட்டவணையை வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட முதன்மை கல்வியில் டிஸ்ட்ரிக்ட் சிஓ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. சென்னை மாவட்ட முதன்மை கல்வியுடைய அஃபிஷியல் ப்ரொசீடிங் தான் இது. 21/7/2022 அதாவது நியூ அகாடமிக் இயர்னு சொல்லுவோம். இதில் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் யூனிட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட அரசு உதயபுரம் பள்ளிகள், மெட்ரிகுலேஷன், ஆங்கில இந்தியன், ஆதிதிராவிட நலத்துறை பள்ளிகள் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையில் பயிலும் மாணவர்களுக்கு ஆகஸ்ட் 4ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை அழகு தேர்வுகள் நடத்தப்பட உள்ளது. இத்தேர்விற்கான பாடப்பகுதிகள் ஜூலை 3ஆம் வாரம் வரை உள்ள பாடப்பகுதிகள் என்பதை அனைத்து வகை உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் முதல்வர்களுக்கு அறிவுறுத்துமாறு அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த தேர்வுக்கான அஃபிஷியல் டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்தோட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவங்களோட அஃபிஷியல் சிக்னேச்சர் இருக்குது. தேர்வு அமைப்பாளர் மாவட்ட தேர்வுக்குழு சென்னை, அனைத்து வகை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் முதல்வர்கள், மாவட்ட கல்வி அலுவலர்கள், அதேமாதிரி சென்னை மாநகராட்சி கல்வி அலுவலர்களுக்கு கனியுடன் அனுப்பப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நகல் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அரசு தேர்வுகள் துறை இயக்குனர் அவர்கள் தகவலுக்காக பணிந்துரைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கீழே மெட்ரிக் பள்ளிகள், ஸோ இந்த தேர்வுகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டடு, அதே மாதிரி மெட்ரிகுலேஷனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது அப்ளிகபிள் தான், அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் டைம் டேபிள். மேலே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக்கு யூனிட் டெஸ்ட் 1 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 11th 12th அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேட் டே வந்து கொடுத்துருக்காங்க. 4ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எக்ஸாமு, மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எக்ஸாமு, ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷின் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷு, எத்திக்ஸ், இந்தியன் கல்ச்சர், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பயோ கெமிஸ்ட்ரி, அட்வான்ஸ் லாங்குவேஜ் தமிழ், ஹோம் சயின்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஸ்டாட்டிக்ஸ், நர்சிங், வெக்கேஷனல், அதேமாதிரி 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு, ஜுவாலஜி, காமர்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன், டெக்ஸ்டைல், ஜஸ்ட் டிசைனிங், ஃபுட் சர்வீஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் அண்ட் நர்சிங் ஜென்ரல். 10ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, 11ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரஃபி, 12ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ், மேக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ், பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பேசிக் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், பேசிக் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், பேசிக் சிவில் இன்ஜினியரிங், பேசிக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், செக்ரட்டரிஷிப். கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல், சென்னை சிஓடைய அவங்களோட அஃபிஷியல் சிக்னேச்சர் இருக்குது. அந்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6th, 7th, 8th. ஸோ இவங்களுக்கான டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டு, அதே மாதிரி லாங்குவேஜ், 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு, 10ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸு, 11ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸு, 12ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸு. இது காமனாக 6th, 7th, 8th அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் காமனாக வந்து பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டுக்கு 5ஆம் தேதி ஆகஸ்ட் 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், ஆப்ஷனல் லாங்குவேஜ், 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு, 10ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸு, 11ஆம் தேதி சயின்ஸு, 12ஆம் தேதி சோஷியல் சயின்ஸு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டே வெளியான அப்டேட். ஸோ இதுக்கான சிலபஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சிலபஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன சிலபஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மூணாவது வாரம் வரை உள்ள பாடப்பகுதிகள் என்பதை அனைத்து வகை உயர்நிலை மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களும் முதல்வருக்கு அறிவுறுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ அப்போ இந்த ஜூலை 3ஆம் வாரம் வரை என்னென்ன போர்ஷன் இருக்கும், இங்கிலீஷாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், சோஷியல் சயின்ஸாக இருக்கட்டும், +1 +2க்கு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, 12th. ஸோ இதில் அந்த ஜூலை மாத இறுதியில் என்னென்ன பாடத்திட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்களோ அதன் அடிப்படையில் இந்த தேர்வுகள் நடத்தப்படும் என்று மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஒரு செய்தி குறிப்பாக ஊடக தளங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதான் இப்போ லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட்டு.